குழந்தை திருமண வழக்கு தொடர்பாக சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களிடம் நேரில் விசாரணை நடத்திய தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஆனந்த், தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு இருவிரல் ஆய்வு நடைபெற்றதற்கான சான்றுகள் இல்லை என தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த புகாரின் அடிப்படையில் கடலூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு தடை செய்யப்பட்ட இருவிரல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தேசிய குழந்தை உரிமைகள் ஆணைய உறுப்பினர் ஆனந்த் மற்றும் மருத்துவ குழுவினர் தீட்சிதர்கள் மற்றும் குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்ட தீட்சிதர்களின் குழந்தைகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சென்று காவல்துறையினரிடமும் ஆய்வு மேற்கொண்ட மருத்துவர் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த், சிறார் திருமண வழக்கு என்கிற பெயரில் சிதம்பரம் தீட்சிதர்களின் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறினார். தற்போது நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை 3 நாட்களுக்குள் ஆணைய தலைவரிடம் அளிக்க இருப்பதாக கூறிய ஆனந்த், அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தீட்சிதர்கள் திருமணம் செய்து வைத்த சிறுமிகளிடம் இருவிரல் ஆய்வு நடைபெறவில்லை என கூறிய ஆனந்த், ஆனால் தனி உறுப்பு தொடப்பட்டு ஆய்வு நடைபெற்றது உண்மை என தெரிவித்துள்ளார். இருவரல் பரிசோதனை நடைபெற்றதுக்கான ஆதாரம் இல்லை, பட் ஆனால் இருவரில் பரிசோதனை நடைபெறல, பட் பிரைவேட் பார்ட்ஸில் பரிசோதனை நடைபெற்றது உண்மை. இருவரல் பரிசோதனை நடைபெறலைங்க, ஆனால் வந்து பிரைவேட் பார்ட்ஸ் ஆஃப் த பேபி சில்ட்ரன்ஸை வந்து தொடப்பட்டது உண்மை. இருவரல் நான் திருப்பி சொல்றேன், இருவரல் பரிசோதனை நடைபெறவில்லை, ஆனால் குழந்தைகளோட பிரைவேட் பார்ட் தொடப்பட்டது உண்மை. ஆளுநர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்கலைங்க, ஆளுநர் சொன்னதுக்கு ஆதரவு தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இருவிரல் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பதிலாக வந்து பிரைவேட் பார்ட்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நான் இப்போதைக்கு நான் ஓப்பனாக ஃபுல் அஷூரன்ஸாக என்னால் கொடுக்க முடியாதுங்க. நான் கமிஷன் ரிப்போர்ட் படி தான் நான் கொடுக்க